இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சென்னை மெரினா பீச்ல இருக்கிற லைட் ஹவுஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஹலோ கைஸ், ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு எல்லா கைஸ் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க லைட் ஹவுஸ் வந்திருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட பாக்குறேன். அப்படியா? ஓகே. சரி சாம், நான் சொல்லுங்க, லைட் ஹவுஸ் மேல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபாய் டிக்கெட்டும் குழந்தைங்களுக்கு 10 ரூபாய் டிக்கெட்டும் வாங்குறாங்க. ஃபாரினர்ஸ்க்கு வந்து 50 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. அதே மாதிரி கேமராக்கு வந்து 25 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வாங்குறாங்க. மேலே வந்து லைட் ஹவுஸ்க்கு மேலே நிற்கும்போது 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் நமக்கு அலௌடு, அதுக்கப்புறமா கீழே இறக்கி விட்டுருவாங்க. லிஃப்ட் இருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, லைட் ஹவுஸ்ல இருந்து வீடியோ போட சொல்லி, அவங்களோட கமெண்ட் கூட நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறோம். ஆமா, அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே, அவங்க வந்துட்டு நம்மளோட பிக் ஃபேன் நினைக்கிறேன். எல்லா வீடியோக்கு கமெண்ட் பண்றாங்க, சோ थैंक यू அந்த கமெண்ட் பண்றவங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோசப் சேனலுக்காக நான் உங்கள் பாலா. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லைட் ஹவுஸ் மேலே இருக்கோம். எங்களை வந்து கமெண்ட்டில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்க கேட்டதுனால தான் நாங்கள் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சில் இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வரலாறுகள் நிறையா இருக்குது, அதில் குறிப்பாக இந்த லைட் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா
நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து வழி தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இது போல் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி யாராவது ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக அவங்கள வழி காட்டுறதுக்காக இருப்பாங்க. இந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து நிறைய வரலாறு இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, கீழேருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மேலே வந்து பார்க்கும்போதும் சுற்றி இருக்கிற இடங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற செவிரில் பார்க்கும்போது தான் நிறையா கிறுக்கல்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு லைட் ஹவுஸ், வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. அப்படியாப்பட்ட இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே வந்து செவுத்தில் இந்த மாதிரி கிறுக்கி தங்களுடைய அடையாளத்தை பதிச்சுட்டு போகணுன்னு நினச்சி பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நல்லா படிங்க, நீங்கள் படிங்க, படித்து முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கிற மாதிரி செயல்களை செய்து, நல்ல செயல்களை செய்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல வந்து உங்களுடைய பேரை பதிச்சுட்டு போகிறதுனால உங்களுடைய பேர் தான் ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிறுக்கல்களை செய்கிறவங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறதாட்டு வந்து அங்கங்கே நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. வச்சுருந்தோம் அது பக்கத்தில் போய் எழுதுறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் என்னன்றது நமக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, அங்கங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமாக நீங்கள் நோட் பண்ணப்படுறீங்க அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. தூரத்தில் வழி தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற கப்பலுக்கு வந்து கரை எங்கே தான் இருக்குன்னு சொல்லி வழி கட்டுறதுக்காக எப்படி இந்த லைட் ஹவுஸ் உருவாக்கப்பட்டுச்சதோ அதே போல் நீங்களும் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை, இங்கே வர்ற பொதுமக்களுடைய வேண்டுகோளும் அதுதான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.